வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் சில மந்திரங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போகிற மந்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி நாராயணி மந்திரம். இந்த ஆதி நாராயண மந்திரம் சொல்கிறதுனால என்ன நடக்கும்னா, இம்மந்திரத்தை சித்தி செய்தவர்கள் மஞ்சள் கையில் வைத்து கொண்டே மேற்கூறி மந்திரத்தை மனதால் 9 உருவேற்றி இம்மஞ்சள் மந்திரித்து கொடுத்து வர பூசி வர சொல்லவும். இம்மஞ்சளை குழந்தைகளுக்கு பூசினால் குழந்தைகளுக்கு வரும் எல்லாவித தோஷமும் பாலகரக தோஷம் நீங்கும். குழந்தை இல்லாதவர்கள் இம்மஞ்சளை பூசி வர குழந்தை பாக்கியம் உண்டாகும். திருமணமாகாத கன்னிப்பெண்கள் இம்மஞ்சளை பூசி வர உடனே வரன் கிட்டும், திருமணம் முடியும், மங்களகரமான காரியமெல்லாம் நடக்கும் என்று மலையாள மாந்திரிகம் என்னும் நூலில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தை எப்படி பண்ணணும்னா, கற்கண்டு, வடை, பாயாசம், தேன், தேங்காய், புஷ்பம், சந்தனம் முதலின வைத்து தீபதூபம் காட்டி ஜபம் செய்ய வேண்டும். என்ன மந்திரத்தை சொல்லணும் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஓம் க்ளீம் சவ்வும் ஸ்ரீம் ஹரீம் சர்வ சௌபாக்கியம் தேவி அருள் ஆனந்த ரூபி நாராயணி மமவசம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1000 வர விதம் 5 ஜபம் செய்ய மந்திரம் சித்தியாகுங்க. நீங்கள் 5 இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி வந்தால் போதும். இம்மந்திரத்தை செஞ்சவங்களாலும் நன்மையை பற்றி நம்ம முன்னாடியே சொன்னோம், இதெல்லாம் வந்து நடக்கும் சரிங்களா. இந்த மந்திரத்தை உங்களுடைய ஸ்க்ரீன்லேயே நம்ம போடுறோம், இது பார்த்தும் நீங்கள் பலனடையலான்றதை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலகண்டி யட்சணி மந்திரம். அதாவது இந்த மந்திரத்தை வந்து அமாவாசை அன்னைக்கு ஆரம்பிக்கிறோங்க. அமாவாசைக்கு ஆரம்பித்து அமாவாசையில் முடிக்கணும். ஒரு நாளைக்கு 1000 விதம் 30 ஜபம் செய்யும் இந்த மந்திரம் சித்தியாகும். நிவேதனம் வந்து பார்த்திங்கன்னா, அடை, கோழி முட்டை, அப்பம், பால், தேன், தேங்காய் பழம் இவைகளை வைத்து செவ்வலரி புஷ்பத்தால் ஜபம் செய்ய வேண்டும். ஓகேங்களா. சரி, இந்த மந்திரத்தை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல காலகண்டி யட்சணி மந்திரம். ஓகேங்களா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஐம் ஓம் நமோ பகவதி காலகண்டி காலரூபி சத்ருநாசினி மமகாரியம் சாதய சாதய ஸ்வாஹா. சரிங்களா. இந்த மந்திரத்தை இப்படி செய்கிறதுனால 30 உங்களுக்கு என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி அம்மன் தேவி தோன்றுவாங்க, நம்ம சொல்வது எல்லாம் செஞ்சு வைப்பாங்க, எதிரிகளை ஆட்டி வைக்கலாம், அவர்களின் குடும்பத்தை இருவதோறும் தூங்க விடாமல் பேயாடுவது போல் ஆடும்படி செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு இரவில் நடந்த எதுவும் பகலின் நினைவில் இருக்காது. நம் எண்ணப்படி இப்படிப்பட்ட செயலும் இத்தேவதை செய்யும். இன்னும் பல அற்புதமான செயல்கள் இதனால் சித்தியாகும் என்கிறது மலையாள மாந்திரிகம். சரிங்களா. அடுத்த இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இதுங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணி பலனடையணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சகல வித்யா சரஸ்வதி மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 1021 ஜபம் செய்யணுங்க. அப்படி செய்யும் போது பூஜை முறை என்னென்னா, இதுக்கு பால், தேன், மல்லிகை, புஷ்பம், சந்தனம், பத்தி, சூடம், தேங்காய், வடை, சுண்டல் முதலியன வைத்து தீபதூபம் காட்டி செய்யலாம். ஜபம் செய்தால் மந்திரம் சித்தியாகும். இதனால் என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா, நமக்கு சரஸ்வதி தேவியோட தரிசனம் கிடைக்கும். அந்த தேவி நம் நாக்கில் அச்சரம் எழுதும். இதனால் தானே பாடும் சக்தியும் சகல வியாகரணமும் உண்டாகும். வேதாந்த ரகசியமும் சகல கலைஞானமும் வெளிப்படும். கவிதா சக்தியும் வாக்கு சித்தியும் உண்டாகும் என்கிறது மலையாள மந்திரம். இதுக்கு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் வாக்குவாகினி வாகீஸ்வரி ஐம் க்ளீம் சவ்வும் மமவாக் சித்தம் குரு குரு ஸ்வாகா. இந்த மந்திரத்தை வந்து நம்ம 1024 செஞ்சுதான் மந்திரம் சித்தியாகும். நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. நன்றி, வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களும் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆன்மீகத்தில் இந்த விருப்பங்களுக்கு இதை கொடுக்கும் போது அவங்க அதை நம்ம பண்ண வச்சு அவங்களாச்சும் அதை யூஸ் பண்ணி நல்ல பலனடைவாங்க.
அந்த பலன் அடைஞ்சால் நமக்கு அது ஒரு நல்ல பேர், பேருன்றது நன்மை. ஸோ நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும், நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம், ஓம் நம சிவாய்.